الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين، صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن الله لا يضطجع في ليلة النصف من شعبان ويغفر لجميع خلقه إلا لمشرك أو مشاهد، صدق رسوله النبي الكريم كما قال صلى الله عليه وسلم. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லுநாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ், அவனை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம். உத்தம தூதர் சத்திய சீலர் சன்மார்க்க போதகர் சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனுவாக எடுத்துகிற முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் விஜயத்தும் உண்டாவதாக வேண்டியது. பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் சிக்காக்குடைய நியந்திரன் அல்லாஹுடைய இல்லமாக இந்த பள்ளி வாயில வந்தமனத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நடிகார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றார், அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படி, இதைவிட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ தடை கட்டளை விதித்திருக்கின்றான், அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் வசீகத்தும் செய்து கொடுக்கிறேன். கணேசுக்குரிய இஸ்லாமிய இந்தியங்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை நெருங்கியவர்களாக ஷாபானுடைய நிஸ்பு ஷாபான் பதினைந்திலே நம் ஓரிரு தினங்களிலே எட்டக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செய்யப்பட்ட விடயங்களை மாற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். பல கதிரன்னு சொல்லுவோம், கதிர் பலவாக்கள் சொல்லுவார்கள், வையர் கதிர கபீலின் ஷாபான், ஷாபானுடைய பதினஞ்சில ஷாபான் அதனுடைய நடு பகுதியில் உங்களோட, அதாவது உங்களோட அல்லாஹ் உங்களுக்கு நிர்ணயித்த விடயங்களை உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அழிவாத அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இரவு தான் லைலத்துன்னி ஷாபான் லையாலில் அதீம், அது மகத்தான இரவு. பிதாரே விஹாலிகள் உம்மா, இந்த உம்மத்துடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இரவு தான் ஷாபானுடைய பதினஞ்சு. அன்புக்குரியவர்களே, எனவே நாங்கள் அதனுடைய சிறப்பு அதை நாங்கள் விளங்கி நாம் இன்னும் ஓரிரு நாட்கள் ஐயாமு வீடுடைய நாள் வருது, பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஷாபான்ல அந்த நாள் அன்புக்குரியவர்களே அந்த இரவை நாங்கள் சிறப்பிக்கிறோம். என்ன காரணம் இருந்துச்சுன்னா அது முபாரக்கான இரவு, அது பறக்கக்கூடும் என இரவு, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆவின் மூலமாக எங்களுடைய கதிரை அல்லாஹ் மாற்றுகிறான். அதை நான் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் சஹீஹான ஹதீஸின் மூலமாக. எப்படி என்று சொல்லி வலகது வலது ஃபீ ஃபத்லிஹா அஹாதீஸுன் கதீரத்துன் மின்ஹா மா ஹுவ ஸஹீஹ், இது சம்பந்தமாக பதினஞ்சு இரவு சம்பந்தமாக சஹீஹான ஹதீஸ் இருக்குது, வ மின்ஹா மா ஹுவ மக்தூ மௌது பாத்தில் லா யஸ்ஹுவன் ஸய்யிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லா செய்யாத உங்களுக்குரியவர்களே பொய்யான இட்டு கட்டப்பட்ட பாத்திலான பொய்யான ஹதீஸ்களையும் இந்த இரவுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டுக் கொண்டனர். எனவே அன்புக்குரியவர்கள் இந்த சுருக்கமான நேரத்தில் சஹிஹான ஹதீஸ்ல இன்றைய அதாவது நிஸ்பு ஷாபானுடைய இரவுல
நாம் எப்படி அதை சிறப்பிப்போம், என்ன பண்ணால் அது அமலை செய்வோம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரியவர்கள், அது சிறப்பு சம்பந்தமாக வந்திருக்கிறது. அப்துல் இமாம் அல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான் வல் இமாம் அத்தபரானி ஃபி முஅஜ்ஜமிஹி வஹஸ்ஸனஹு அல் இமாம் அல்பானி அன் அபி ஸஅலத அல் கஷ்மி. அன்புக்குரியவர்கள், என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நாம் சொன்னாங்க, இது அசான லைலத்து நிஸ் மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15 இரவு வந்துட்டா. அல்லாஹ் என்ன செய்வான், இத்தர அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இலா ஹல்கி, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முதலாவது வானத்துக்கு வந்து அந்த படைப்பினங்களை பார்க்கிறான். படைப்பினர்களை அன்புக்குரியவர்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வந்தாரா இந்த மகத்தான அந்த இரவு, அந்த முபாரக்கான இரவு, அந்த இரவுல அல்லாஹ் வந்து மக்களை பார்க்கிறாங்க. அந்த அடியார்களை அவனுடைய ரஹ்மத்து மூலமாக விரஹ்மத்திகி ஒவ்வொருகி ஒஜூதிகி ஒக்கரமிகி, இப்படிப்பட்ட இந்த அருளால அல்லாஹ் பார்க்கிறான், மக்களை பார்க்கிறான். மூமின்களை எல்லாம் மன்னிப்பான். எப்படி ஹதீஸ்ல வந்திருக்குது, மூமின்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். அந்த நாள் முஸ்லீம், முஸ்லீமுக்கு இல்ல மூமின் என்ற வார்த்தை வந்து அங்க முஸ்லீம் கிடையாது. நாங்க எங்கட கல்புல எப்பயுமே ஈமான் எங்கட கல்புல நாங்க வச்சுக்கணும், ஈமான் உள்ளவர்களாக நாங்க ஆகணும். அதே நேரம் காவிரை பார்க்கிறாங்கன்னா அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளது. அவன் முஸ்லிக்காக இருக்கிறான், இன்னும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பல. அல்லாஹ் ஹத்தா யர்ஜிஅ வயஊத இலல்லாஹ் ثم يدعو الله عز وجل ان يترك اهل الحج بحجهم. சில பேர் அல்லாஹ்வை வெறுக்கிறாங்க, இந்த ஷரியத்தை இந்த மார்க்கத்தை வெறுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அவசரமாவும் இந்த யுங்கில் என்ற வார்த்தை இருக்கிறது, அன்புக்குரியவர்களே, கொடுக்கிற சந்தர்ப்பம் நிமித்தம். இந்த அரபி வார்த்தைக்கு அர்த்தம் பெரிய சந்தர்ப்பம் இல்லை, ஒரு நிமிஷத்துல மனுஷன் என்ன செய்வான், முடிஞ்சு வைக்கிறான், ஆட்டம் முடிஞ்சிடும். அந்த ஒரு நிமிஷம் உனக்கு சந்தர்ப்பம், அல்ல சந்தர்ப்பத்தை தாரான், அல்ல இப்படி சந்தர்ப்பத்தை கொடுக்கறான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய கூட்டம், நாங்கள் அல்லாஹ் விரும்புறோம், அல்லாட பொருத்தம் எங்களுக்கு வேணும், இப்படிப்பட்ட விடயங்கள் நாங்கள் விரும்புறோம். எனவே அல்லாஹ்வுடைய அருப்பார்வம் இருக்குது அந்த நாள்ல. மன்னிக்க முஷ்ரிக் என்னா அல்லாஹ் முஷாஹின், கொஞ்சம் நேரம் எடுத்து நான் பின்னுக்கு முஷாஹின் என்றா யாரு, முஷாஹின் கோவில் செல்லி தெரியக்கூடியவர், முஷாஹின் அல் முசாரின், இரண்டு முகம் துல்வடிகை முனாபித்தரமாக நடக்கக்கூடியவன் இவன் தான் முஷாஹின். அடுத்தவங்களை பத்தி பேசி பேசிக்கிறது, அவரை பத்தி இவர்கள், இவரை பத்தி அவர், அந்த ஹாஜியரை பத்தி இந்த ஹாஜியர் மூட்டி 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 ரெண்டு பேரும் ஜெம்ம விரோதியாக்கி வச்சிருக்கிறார். என்ன காரணம் வந்து ரெண்டு ஹாஜியா இருக்கு தெரியா, நடுவுல இவரின் மூட்டுறது. சிலவங்க வேலை சிக்கரே அதுதான் கோல் கழிச்சு தெரியலாம் சுருக்கமாக சொல்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, வகபீர் உம்மின் அல் அக்வால் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானி ஸலஃபி ஸாலிஹீன் من ذلك ورد عن عطاء بن يسار انه قال لليله من ما من ليله بعد ليله القدر ليله القدر فينال ஒரு இரவுக்கு சிறப்பு இருக்குதா افضل من ليله النصف من شعبان شعبان 15 கே ليله القدر நாங்க எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குதா அன்புக்குரியவர்களே, ஷாபானுடைய 15 அஃபல் நிலத்து ஷாபான் அது ஹைசு யத்தனஸ்ஸலு ரப்புனா தபாரக வ தஆலா இஸ்ஸமாஇ துன்யா, துன்யாவுடைய வானத்து முதல் வானத்துக்கு அல்லாஹ் என்ன செய்றான், இறங்குறதுனால தான் அந்த நாளைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. வயதுமிரு இபாதிஹி குல்லஹும் இல்லா லி முஷ்ரிகு முஷாஹின வ காஜிரன் இலா இஸ்ஸலாம். இது வேற வேறையாக வரக்கூடிய ஹதீஸ்களை நான் சொல்லி அன்புக்குரியது, முஷ்ரிக் முஷாஹின் காஜி ரஹீம் உறவு துண்டிக்கக்கூடிய இந்த மூணு பேரின் தவிர இல்லாத பாவத்தை நல்லா இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அஞ்சு இரவுகள் இருக்குது.
அஞ்சு இரவுகள் இருக்கு. அந்த அஞ்சு இரவுகள்ல ஒருத்தர் துவா செஞ்சா அவருடைய துவா கபூல் ஆகப்படும். அந்த துவா யுஸ்தஜாபு ஃபீ கம்ஸி லயாலி, முஸ்தஜாபு துவா, யுஸ்தஜாபு துவா கபூல் ஆகப்படக்கூடிய இரவுகள் அஞ்சு. அதுல ஒன்று லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவு, நேத்து நைட். அன்புக்குரியவர்கள், லைலத்தைல் ஈதைன் ஈதுல் ஃபித்ர் வ ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ருடைய ஈதுல் அல்ஹா, இரண்டு பெருநாள்களுடைய இரவு. வலைலத்துல் ஊலா மின் ஷஹ்ரி ரஜப், ரஜப் மாதத்தினுடைய இரவு. வலைலத்துல் நிஸ்ஃப் மின் ஷஅபான், ஷஅபான் 15. இந்த அஞ்சு இரவுலையும் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் துஆ கபூல் ஆக்குறான். الإمام ابن رجب الحنبلي في كتابه لطائف المعارف يقول: كان التابعون من أهل الشام وخالد بن معدن ومكحول يعلمون ليلة النصف من شعبان وينتهون بالطاعة فيها. هذه الآثار والأحاديث الصحيحة صحيحة الحديث اللي وندرك أنبكوري ورغلي لأن شركة ما معاذار أنبكوري سلي أبريه فيش دبورين أنبكوري ورغلي இமாம் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவனோட கிதாப் தாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்லக்கூடிய தாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்லக்கூடிய கிதாப் எழுதுறாங்க. தாபிஉன் மின் அஹ்லி ஷாம், அஹ்லு ஷாம்ல இருந்தவங்க, ஹாலித் இப்னு மஅதன் உமக்ஹூல், ரெண்டெல்லாம் அந்த நாள் லைலத்துல் நிஸ்ஃப் ஷஅபான வந்து அவங்க மகத்துவப்படுத்துவாங்க. அந்த நாள்ல சிறப்பான வணக்க வழிபாடுகளை செய்வாங்க. அதில் ஆசார் வல ஹதீஸ் சஹிஹா, சஹிஹானது அன் ஃபல் லைலத்துல் நிஸ்ஃப் மின் ஷஅபான். இது எங்களுக்கு போதும் அன்புக்குரியவர்கள், இந்த நாளில் நாங்கள் ஸ்பெஷலாக வணக்கம் செய்யறதுக்கு. ஆனால் நாங்கள் யோசிக்கக்கூடாது, ஏன் எதை வச்சு நாங்கள் இந்த நாளில் வணக்கம் செய்யக்கூடாது? சில பிரபஞ்சமான ஹதீஸுகள் இருக்குது, அதை அலசினத்தின்னா இது மக்களோட வாயால் அவர்களே. மிச்சம் கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமான போதகர்கள் அவ்வளவாத்தனாலையும் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வாதிட்டுக் கொண்டிருக்கிறாங்க, பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சில விஷயங்களை குறிப்பிட்டு சில சூறாக்களை ஓதணும். சூரத்து துகான், அசூரத்து துகான், அந்த இரவுல ஓதுறதுல சிறப்பு இருக்குது என்று சொல்றாங்க. இது பொய்யா. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த இரவை நாங்க ஹயாத் ஆக்குவோம். அந்த இரவை ஹயாத் ஆக்குறது என்ன காரணம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, அது கூடுமா கூடாதா? அந்த இரவை நாங்கள் அமல் செய்யறோம், ஹயாத் ஆக்குறோம், அது கூடுமா கூடாதான்னு கேட்டா அது கூடும். எதை வச்சுன்னு சொன்னா, இந்த பொய்யான இந்த ஹதீஸ்களை வச்சுங்க. வயதுகுல் இஜ்திஹாது பித்தாஹி பைனல் லைலத்தி நிஸ்ஃப் மின் ஷஅபான் லைஸ லி உருதி ஹாதல் ஹதீஸ் மத்லூப். இந்த பொய்யான ஹதீஸ்களை வச்சு இல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி மாற்றமாக இந்த இரவுக்கு அல்லாஹ் சிறப்பு வச்சிருக்கிறார். இப்படி ஹாதிஹி லைலா அல் அதீமா, இந்த மகத்தான இரவுக்கு அல்லாஹ் வந்து ஒரு நாள் வானத்துல வந்து பார்க்கிறானே, சிறப்பு இருக்க பேசானே பார்க்கிறான், மக்களை பார்க்கிறான். அப்ப அந்த நாள்ல நாங்க நல்ல அமளிபாதம் செய்யறோம். அன்புக்குரியவர்களே, அதனால சிறப்பு எங்களுக்கு கிடைக்குது. யகுமிரலி முஃமினீன் வயதுவாகுதல் அதுல ஹத்தத் வகுல்ல முஷாஹின் வகுல்ல முஷ்ரிக் என்று சொல்லி வரக்கூடிய இந்த ஹதீஸ் நாசனே, ஒரு சிறப்பு அல்லாஹ் வந்து இந்த மகத்தான நாளை வந்துட்டு பார்க்கிறான். வலிகோனி ஹாதி இல்லையில ஃபீ ஷஹ்ரின் அஸீமின் முபாரக், முபாரக்கான மாதத்தில் இந்த இரவு வருகுது. முபாரக்கான மாதத்தில் இந்த இரவு வருகுது. வஹுஷஹ்ருஷ் ஷஅபான், ஷஅபானுடைய மாதம். அதனால நாங்க என்ன செய்யறோம், அந்த இரவை நாங்க ஹயாத் ஆக்குறோம். தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃப்திரு மின் அஸ்ஸாத் ஃபீ ஷஹ்ரி ஷஅபான் இலா அன்னஹு. அப்ப இதுல வணக்க வழிபாடு செஞ்சாங்க இரவேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இரவேல வணக்கம் புரிய சொன்னாங்க, பகலேல நோம்பு முடிக்க சொன்னாங்க என்ற தவச்சி அல்ல. அந்த பதினஞ்சுக்கு சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான் என்பதை வச்சு அடுத்ததாக நாங்க ஏன் அந்த நாள நோம்பு முடிக்கிறோம், ஏன் அந்த நாளை நாங்க ஹயாத் ஆக்குறோம் என்றால், 13, 14, 15 இது ஐயாமுல் வீர், ஐயாமுல் வீர்ல வருது. நாங்கள் ஐயாமுல் வீர் நோம்ப குடிக்கிறோம், ஹயா சாப்பிடுறோம். இப்போ வரக்கூடிய சனி, ஞாயர், திங்கள் இந்த மூணு நாங்கள் ஹயா சாப்பிடுறோம்.
அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நோம்பு குடிக்கிறோம், ஐயாமுல் பீருடைய நோம்பு சரியான ஹதீஸ்ல வந்திருக்குது, நான் ஒவ்வொரு மாதமும் குடிக்கத்தான் வேணும். விடுபட்ட நோம்பு உள்ளவங்க நோம்பு குடிக்கிறது, அப்படி இல்லாதவங்க நிஸ்பு ஷஅபானுக்கு பிறகு அவங்க குடிக்கப்படும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் நோம்பு குடிப்பாங்க, அப்படியே விடுவாங்க. அன்புக்குரியவர்களே, இதனால நோம்பே குடிக்க மாட்டாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புக்கும் ரமலானுடைய நோம்புக்கும் இடையில கெப் விடுவாங்க. அதிகமான நோம்பு ரமலான் அல்லாத மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சது ஷஅபான் இல்லதான். முழு மாதமும் ஸல்லல்லாஹு எந்த மாதத்திலும் நோம்பு பிடிக்கல ரமலான தவிர. அப்படி ஒரு மாதத்துல நோம்பு அதிகமாக பிடிக்கிறதாக இருந்தா ஷஅபான்ல தான் முடிச்சாங்க. எனவே அந்த விஷயங்களை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம், நோம்பு பிடிக்கலாம். எனவே மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த குதுபால, நாங்க இந்த குதுபால வரக்கூடிய ஒரு நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, கைப்பன் ஷாபான் ஷாபானுடைய இந்த 15 எங்கட கதிரை நாங்க எப்படி மாத்திக்கொள்ளும், எங்களுக்கு என்ன செய்ய கிட்ட தலையெழுத்து இப்படித்தான், எங்களுக்கு இப்படித்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. நான் மௌத்தாகிற நேரம் அல்ல பாதுகாப்போம், நான் ஒரு மூதேவியாக தான் மௌத்தாகணும் எழுதப்பட்டிருக்குது, தலா கதிரில எழுதப்பட்டிருக்கு. இதை மாத்துறது இல்லையா, நாங்க நரகவாதியாக தான் மௌத்தாகணும் எழுதப்பட்டி, இதை மாத்துறது இல்லையா, மாத்துறது முயற்சியே தேவை இல்லையா. அப்ப கதிரை மாத்துறது எதாலன்னு சொன்னா துவாவால மாத்தலாம். அன்புக்குரியவர்களே, கதிரை மாத்து எதுல வருதுன்னு தக்கரவு அஹ்ரஜஹு இப்னு மாஜா ஃபி சுனனி பதிவு செய்யப்பட்டிருக்குது. துவா கதிர என்ன செய்யுமா, பக்குவமாக துவா செய்யும். துவாவை நாங்கள் அல்லாடத்துல செய்யறது மூலமாக கதிர் மாற்றப்படுது. எங்கட வாழ்நாள் எங்களுக்கு அதிகரிக்கணுமா, எங்களுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டது ஆசைப்படுறோம் நாங்க வாழணும் மிச்ச காலம், ஆனா கஷ்டமானோம். பிர்ன்னு சொன்னா பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களுடைய விஷயத்துல நல்ல கவனமா. அதை போல உறவுகளுடைய விஷயத்துல அவங்க எங்களை துண்டிச்சு வாழ்ந்தாலும் எவ்வளவு கஷ்டமோ உறவை பேணுங்க. அதுலயும் தெளிவான ஹதீசி மன் இல்ல மஸ்ராசும் ஹதீஸ்ல வந்திருக்க அன்புக்குரியவர்களே, ஆயுளை கூட்டும், ஆயுள் கூடணும். இதை ஆசைப்பட்டா என்ன செய்யணும், உறவை பேணணும், பெற்றோர்களை பேணணும், பெற்றோர்களுடைய கடமை என நிறைவேற்றும் மல்சர் சந்திச்சு துவா மூலமாக என்ன செய்யும், கதிர் மாற்றப்படும். எனவே நாங்க வானத்தில் அன்புக்குரியவர்களே, யஸ்ஜிதானி வயஸ்ஜாததானி துஆவும் கதிரும் ரெண்டும் போட்டி வான லோகத்துல போட்டி. ஏனடா கதிர் அதுல வேலையை செய்யப்பா, அந்த நேரத்தில் துஆ நாங்க செஞ்ச துஆ போட்டி போடும். எனவே நாங்க அதிகமாக துஆ செய்யும். மினல் அஸாபி இலன் நஈம் மினல் நாரி இலல் ஜன்னா வ மினல் ஷகா இலல் சஆதா. அல்லாஹ் நாங்க துஆ செய்யற மூலமாக மாத்துறான். அல்லாஹ் எங்களுக்கு அதாபு தாரத்துக்கு இருந்தா நரகத்துல போட்டு வாசிரோம், மன்னிப்பு கேட்கிறோம், தௌபா செய்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், எங்களுக்கு நியமத்தை அருப்பாக்கிட்டு தருவான். நரகமா சொர்க்கத்துக்கு போயிலும் ஷகா மூதேவி என்று எழுதப்பட்டிருந்தா அல்லாஹ் எங்களை ஸ்ரீதேவியாக மாற்றுவான். எனவே நல்ல வழிபாடுகள்ல நாங்க அந்த நாளில நாங்க முன்னோக்கிறதை அமளிபாடு செய்வோம். அதனால் அல்லாஹ்வுடைய இரக்கம், அவனுடைய ரஹ்மத், அவனுடைய ரஹ்மத், அவனுடைய கருணை எங்களுக்கு கிடைக்க ஒலஹூர் ரஹீம் யர்ஹமு அல்கஹு ஃபீ ஹாதிஹி லைலா வயஃபிரு அல்கஹு ஃபீ ஹாதிஹி லைலா. இரக்கம் காட்டான இரவுல மன்னிக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த நாளில் நாங்கள் தொழுகிறோம், அந்த நாளில் வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்வோம், குர்ஆன ஓதுறோம். அன்புக்குரியவர்களே, சூரத்து யாசின் மூணு தடவை ஓதி மூணு விஷயமான சிறப்பை எடுக்கிறதை விட எல்லா அந்த இரவையில மட்டுமல்ல, எந்த இரவையிலும் நோக்கங்கள் நிறைவேறும், எந்த நாளிலே நோக்கம் நிறைவேறும், நாங்கள் யாசின் ஓதுறதுனால. அப்ப அந்த நாளைக்கு மட்டும் யாசின் ஓதுறதையும் அன்புக்குரியவர்களே, எல்லா நாளிலும் நாங்க என்ன செய்யலாம். ஆபாது அதுதான் பொதுவான கருத்துகிறது. உலமாக்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் சிலர் சொல்றாங்க வந்து ஆபாசுகள் சோதனைகள் அகற்றப்படும் ஒரு யாசின் ஓதர், இரண்டாவது யாசின் ஓதர் இல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக மூணாவது யாசின் ஓதர் ரஹ்மத் வாசியா விசாலமா ரஹ்மத் கிடைக்கும். எப்பவுமே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளை நோக்கங்கள் நிறைவேறும். எல்லா நாளும் யாசினுக்கு அல்லாஹ் குர்ஆன்,
குர்ஆன் எங்களுக்கு ஓதலாம், அதுல பிரச்சனை இல்ல. குர்ஆன்ல இருந்து யாசின் ஓதும், ஆனா அன்றைய நாளுக்கு மட்டும் தான் சிறப்பாக ஓதுறது கிடையாது. அன்றையோட மூடியாச்சு அப்படி இல்ல. ஏதோ ஒரு அடிப்படையில வணக்க வழிபாடுகளை ஹயாத்து அப்புறம் சொல்லுறோம், இரவு வணக்க வழிபாடு குர்ஆன் ஓதுறோம், இஸ்திஃபார் செய்யறோம், தௌபா செய்யறோம், அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறோம், துனியா ஆகிறத்துடைய அளவு கேட்டு துஆ செய்யறோம். அன்புக்குரியவர்களே, கடைசிக்கு நாங்க எல்லா விஷயத்தையும் சலவாத்தோட முடிக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொன்ன அந்த சலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. எனவே இந்த சந்தர்ப்பம் இது இந்த 15ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். அந்த நாள்ல பலக பட்டியல லிஸ்ட் போட்டு கொடுக்கப்படுவது இந்த வருஷத்துல மௌத்தாக கூடியவங்க, இந்த வருஷத்துல மௌத்தாக கூடியவங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கு நாங்க இந்த 2-3 நாள்ல நாங்க சந்திக்க இருக்கிறோம். எனவே ரமலான் எங்களை முன்னோக்கி கொண்டு வருகிறது. நாங்க இந்த ரமலானுக்கு நாங்க தயாராகிறதோட சேர்த்து இந்த நாள்ல ஷாபானுடைய கடைசி, பொதுவாக நான் கடந்த ஜும்மால கூட 5 விதமான அமல்கள் சொன்னேன். எங்களுக்கு ஷாபானுடைய மாதத்துல ஹயாத்தியலுமான 5 விதமான அமல்கள் ஞாபகப்படுது. அதாவது இரவுல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறது, 2 ரக்அத் தொழுறது, ரமலான சிறப்பாக்கி நோன்பு பிடிக்கிறது, அதே போல அன்புக்குரியவர்களை நல்ல பேச்சுக்களை பேசுறது, மோசமான பேச்சுக்களை பாதுகாக்கிறது. அதை மாதிரி இந்த சாபான்ல ஹஜ்ஜுக்கு நியத்து ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கிறோம். ஆனா அது ரமலானுக்கு பின்னால்தான் அந்த அமலை செய்வோம், ஹஜ்ஜுடைய அமலை. ஆனா இப்ப நியத்து வைப்போம், அப்ப செய்வோம் இன்ஷாஅல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கொஞ்ச நாள் தான் இருக்குது, குறிப்பாக நாங்கள் ஞாபகப்படுத்தணும். எங்களுடைய நோன்புகள் விடுபட்டு இருந்தா, விடுபட்டு இருக்குது, அல்லா நோன்பு பிடிக்க வேண்டி இருக்குது. பெண்கள் இருப்பாங்க, கடந்த ரமலான்ல ஒரு நோன்புமே பிடிச்சி இருக்க மாட்டாங்க, பீரியடுடைய காலம், அதை மாதிரி பிள்ளை பேருகளின் காரணமாக நோன்பு விட்டு இருப்பாங்க. கடைசி நேரம் உலமாக்கள் எங்களுக்கு தெரியும், அதனுடைய சட்டதிட்டங்கள் மாறுது. ரமலான் வந்துட்டா, அடுத்த ரமலான் ஆயிட்டா, அதுக்கு அடுத்த ரமலான் ஆயிட்டா, அவருடைய கப்பாராக்கள் அது மாதிரி அதனுடைய நோன்புடைய சட்டங்கள் மாறிக்கொண்டே. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்க அதை பிற்போடாம பிற்படுத்தாம விடுபட்ட நோன்புகள் இருந்தா இந்த ஷாபான் கடைசி கட்டம் இதுக்குள்ளால நாங்க முடிச்சுக்கணும். குறிப்பாக 13, 14, 15 ஐயாமுல் பீர், 24, 25, 26 சனி ஞாயிறு திங்கள் வருது. எனவே அந்த நாள்ல நாங்க நோன்பை குடிச்சு போடுறது. இந்த அமைப்புல நாங்க பொய்யான இட்டுக்கட்ட ஹதீஸ் பட்டப்பட்ட ஹதீஸ்களை வச்சு அமல் செய்யறது இல்ல. உண்மையாக இந்த இரவுக்கு சிறப்பு இருக்குது. அதனால நான் அல்லாடத்துல எப்படியாவது செஞ்சு மன்னாடி துவா கேட்டு என்னுடைய கதிரை நான் மாற்றி கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் அமல் செய்வேன் என்று எல்லா ஒவ்வொரு கட்டங்கள் லைலத்துல் கத்ர் வாரது ஒரு சந்தர்ப்பம், அது மாதிரி சுஷாபான் வாரது சந்தர்ப்பம், அஷ்ஹுருல் ஹுரம் வார சந்தர்ப்பம், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்க ஒவ்வொரு சிறப்புகளை ஞாபகப்படுத்துறோம். அன்புக்குரியவர்களே, அந்தந்த சந்தர்ப்பம் மனிதன் மாறக்கூடியவன், மனிதன் பாவத்துல போகக்கூடியவன், எனவே அவன் திரும்பி வரணும், அவன் நல்ல வழிக்கு வரணும், அவன் அவனுடைய விஷயத்தை ஆசையோட ஆர்வத்தோட செய்யணும். ஒசாரியாவும் இல்லாம குரத்தின் மீது ரப்பிக்கும் ஒஜன்னத்தின் அருகசமா வாசல் அருள் அல்லாஹ் என்ன சொல்றான், நல்ல விஷயங்கள்ல அவசரம் சீக்கிரம். இது என்ன விஷயம் தெரியுமா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எப்பயுமே குர்ஆன்ல பேசுற நேரத்துல ஆகரக்கூடிய அமல்கள் என்று வந்தா, உலகத்துல நாங்க செய்யக்கூடிய ஆகரக்கூடிய அமல் வந்தா நுசாரி அந்த நூல்ல தான் பேசுறோம். நுபாதிர் முசாரி இப்படி வார்த்தை தான் பேசுறோம். நுசாவிய இந்த வார்த்தை போட்டி போட்டு கொடுங்க, விரைஞ்சு கொண்டு போங்க, அவசரமா ஓடி போகுங்க, சதக்க அவசரமா கொடுங்க, தொழுக அதான் சொல்லுதா, 5 நிமிஷம் லேட்டா இவன் சொல்லுவோம், சைத்தான் அப்படியே தொழுக காலமாக்கிடுவான். அதான் சொல்லக்கூடியதற்கு நான் பேசுறேன், என்ன வேலை இருந்தா நான் பேசிடுவேன். கொஞ்சம் இடம் கொடுத்தோம், ஒரு 5 நிமிஷம் அவகாசம் சைத்தானுக்கு கொடுத்தா அப்படியே தொழுகை கலாவாக்கி கையில தந்துடுவான் சைத்தான். அதே நேரம் உலகத்துடைய அமல் நீங்க செய்ய போறீங்களா, மகளை கலையா முடிச்சு கொடுக்க போறோம், திருமணம் பேசுறோம், ஒரு வியாபாரத்தை செய்ய போறோம், ஒரு பயணத்தை போறோம், ஒரு பிரயாணம் போறோம், வீட்டை கட்ட போறோம், வாகனத்தை வாங்க போறோம். இப்ப அல்லாஹ்வுடன் நடந்து போங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க, மஷூரா பண்ணி செய்யுங்க,
உலகத்துடைய விஷயத்தை செய்ய போறீங்களா? நடந்து நட மஷி என்று செல்லக்கூடிய வார்த்தைக்கு இது வந்து நடக்கிறதுக்கு செல்றது அரபுல, நடந்து போகும். யோசிச்சு ஆனா ஆகிறதுடைய யோசிக்கும், ஆகிறதுடைய அமல்கள் யோசிக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான விஷயம் இந்த அமல்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் முன்னுக்கு நிற்குது, கொஞ்சம் அவகாசம் கொடுத்துட்டோம்னா அப்படியே சைத்தான் அதை மறக்கடிச்சிருவாங்க. அந்த நல்ல அமல், அந்த பொறுமதியான நாளுடைய அமளிபாதத்துக்களை எங்களுக்கு நல்லா மறக்கடிச்சு. எனவே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நோன்பு பரவான நோன்பு இல்லை, குடிக்க போற நோன்பு பரவான நோன்பு இல்லை. ஏதோ எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு நோன்பை பிடிச்சா வேற ஒரு அமலும் செய்யலாம் அப்படியே எங்க வார நேரத்துல நான் என்ன செய்தது என்ற ஒரு கேள்வி சில மக்கள்கிட்ட இருக்குது. பரவான நோன்பு இல்லை, சுண்ணத்தான நோன்பும் எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அதை நாங்க எங்களுக்கு உற்சாகப்படும். ஆனா வெறுப்போட ஒரு அமலை நாங்க செய்ய தேவை, எங்களுக்கு செய்ய அமல் குஷுவோட குதுவோட இன்ட்ரெஸ்டா செய்யணும். குரான் ஓதலும் அது இன்ட்ரெஸ்ட், நோன்பு பிடிச்சிட்டு குரான் ஓதல குரான் ஓதலா பேசு, குரான் ஆசையோட ஓதுனத்துக்கு ஓதுனவருக்கு ஓதலா போனா இப்ப மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோன்பை பிடிச்சிட்டு குரான் ஓத கஷ்டம், குரான்ல இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. குரான் உங்களுக்கு குஷுவோட குதுவோட ஓதலா, ஆசையோட ஆர்வத்தோட ஓதலா குரான் ஓதுங்க. அதுக்குன்னு நான் நோம்ப விடுங்கன்னு சொல்ல வரல, அது ஒரு கஷ்டமாக அந்த அமலை எங்களுக்கு, அதாவது அந்த அமலை வந்து கஷ்டத்தோட வெறுப்போட செய்தத்தை விட இன்ட்ரெஸ்டாக செய்யணுமான அமலின் பக்கம் எங்களுக்கு திரும்ப அதைத்தான் சொல்ல வர பரலியில சுண்ணத்தான விஷயம். எனவே அதுவும் எங்களுக்கு எங்கட ஈமான பொறுத்து இருக்குது. அங்குக்குரியவர்கள் அது பக்குவமாக அந்த ஈமானுடைய பூவத்தை வச்சு அமலுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தொழுகையா இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் எதுவாக இருக்கும். எனவே குடிக்கிறது ஒரு சைட், அத போல நான் அதை உற்சாகமா அந்த அமலை ஆசையோட நெருப்போட செய்யறது. எனவே ஆசையோட ஆர்வத்தோட நல்ல மனு செஞ்சு ரமலான்